ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நான் மாதுளப்பழமும் பீட்ரூட்டும் வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதுளப்பழம் ரெண்டு எடுத்துக்கோங்க, பீட்ரூட் அரை எடுத்துக்கோங்க, புதினா ஒரு கப், தேங்காய் நாலு இல்லைனா அஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க, பாதாம் நாலு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. பொமோகிரனட்டில் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இன்னொன்று, வயசானவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி அதுக்கெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து போமோகிரனட் ஜூஸ் கொடுத்துக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பீட்ரூட் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இதில் நம்ம இப்போ இந்த ஜூஸில் வந்து பீட்ரூட் நம்ம சேர்க்கறதுனால அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் சேர்க்குறோம். பாதாம் வந்து அது ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். நாட்டு சர்க்கரை வந்து ஒரு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். சிலர் தேங்காய் சாப்பிட்டா நெஞ்சில் நிற்கிதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு நெஞ்செரிச்சல் இருக்காது. இன்னொன்று வந்து நம்மளுக்கு நல்ல ஜீரண சக்தியும் உண்டாகும், நம்மளுக்கு பசித்தன்மையும் உண்டாகும். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி தான் நான் அரைச்சிருக்கேன். அப்போ கூட எனக்கு ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.